ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்சர்டிஃபைட் டேலண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். சீஸ் இட்லி, பிஸ்ஸா சாஸ் இட்லி, ஷேஷ்வான் சாஸ் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லினாலே ஜென்ரலாக பசங்க வந்து போரிங் அப்படின்பாங்க. ஸோ அதை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்காக தான் இந்த ட்ரை பண்ணேன், நல்லா வந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு வந்து நார் ஷேஷ்வான் சாஸ் எடுத்திருக்கேன். நார்லே பிஸ்ஸா பாஸ்தா சாஸ் இருக்குது, அது எடுத்திருக்கேன். ஸோ மிக்ஸ்டு ஹேர்ப்ஸ் எடுத்திருக்கேன். ஒரிகேனோ இருந்தால் ஒரிகேனோவும் போட்டுக்கலாம் வாசத்துக்காக. அமுல் க்யூப் சீஸ் எடுத்திருக்கேன். வந்து துருவி தான் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி பிளாக்ஸாகவும் நீங்கள் போட்டுக்கலாம், குட்டி குட்டி பிளாக்ஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது இட்லி தட்டில் எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சீஸை துருவிக்கிறேன். க்யூப்ஸாக, குட்டி குட்டி க்யூப்ஸாக போடுறதோட துருவி போடுறது தான் நல்லா மெல்ட் ஆகி டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு பசங்க சொன்னாங்க கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் துருவியே யூஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா ஃபைனாக துருவியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இட்லி பிளேட் எடுத்துக்கலாம். எடுத்து பேஸில் கொஞ்சமாக மாவு ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சீஸ் எடுத்து, துருவின சீஸ் எடுத்து இட்லிக்கு நடுவில் ஃபில் பண்ணிடலாம். ரொம்ப நிறையா வச்சாலும் மெல்ட் ஆகி வெளியில் வந்துடுது ஊஸ் அவுட் ஆகி. ஸோ அதுக்காக நான் அளவாக தான் வச்சுருக்கேன். ஸோ எல்லா இட்லிலையும் நடுவில் ஃபில் பண்ணிக்கலாம் சீஸை. அதுக்கப்புறம் இந்த பிஸ்ஸா பாஸ்தா சாஸ் எடுத்து ஒரு டீஸ்பூனில் நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேணுங்கிற அளவு நம்ம அதை ஊற்றிக்கலாம். ஸோ நான் இந்த அளவு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணிவிட்டு இந்த மெஷர்மெண்ட் வந்து திகட்டாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு, அதனால் நான் இந்த அளவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது மேலே இப்போ மாவு ஊற்றி நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அதை குப்பரையில் வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஷேஷ்வான் இட்லிக்கு அதே மாதிரி நீங்கள் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாஸ் எடுத்துகிட்டு, ஷேஷ்வான் சாஸ் எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூனில் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து சைனீஸ்க்கு ஜென்ரலாக சீஸ் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் சீஸ் போடலை, வெறும் சாஸ் மட்டும்தான். பசங்க வந்து காரம் ரொம்ப கம்மியாக சேர்த்துப்பாங்க, அதனால் நான் கம்மியாக தான் போடுறேன். இது இன்னும் கொஞ்சம் அளவு ஜாஸ்தி போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எனக்காக பண்ணேன், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ வீட்லேயே நீங்கள் சாஸ் பண்ணி கூட நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இதையும் நல்லா மேலே மாவு ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இட்லி குப்பரையில் வச்சு ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா வேகணும். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ முதல்ல ஒரு 4 பிளெயின் இட்லி ஊற்றினேன், பிளெயின் சீஸ் இட்லி பண்ணுறதுக்காக. அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அது சூடாக இருக்கும்போதே துருவின சீஸ் அது மேலே தூவிட்டு, ஏன்னா அந்த சூட்லேயே அது மெல்ட் ஆயிரும், துருவி இருக்கிறதுனால நல்லா மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அது மேலே மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து நான் சீஸ்னிங் பண்ணிக்கிறேன். உருகேனை போட்டுக்கலாம், பெப்பர் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். மிக்ஸ்டு ஹர்ப்ஸில் எல்லா ஸ்பைசஸும் இருக்குது, நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக வாசமாக இருந்துச்சு. இது பிளெயின் சீஸ் இட்லி. இப்போது இது வந்து பிஸ்ஸா பாஸ்தா சாஸ் இட்லி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம உள்ள சீஸ் வச்சதே தெரியாத அளவுக்கு நல்ல சூப்பராக வந்திருக்கு, பர்ஃபெக்டாக. இது வந்து ஷேஷ்வான் சாஸ் இட்லி. ஸோ இப்போ நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து சீஸ் பிஸ்ஸா சாஸ் இட்லி. ஸோ இது வந்து ஷேஷ்வான் சாஸ் இட்லி, நல்லா சூப்பராக அழகாக வந்திருக்கு. இது பிஸ்ஸா சீஸ் இட்லி, இது வந்து ஷேஷ்வான் சாஸ் இட்லி, அப்புறம் பிளெயின் சீஸ் இட்லி.
நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.